வெளியறிதல்ங்கிற அதிகாரத்தில் பீலிப்பை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தருடைய வலிமையை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இவன் வலிமை குன்றியவன் தானே, இவன் எங்கே நம்மளை எதிர்த்து போராடி ஜெயிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டினை சாதாரணமாக நினைக்கிறீங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணி ஒரு மிகப்பெரிய தவறாகிடும். அது கடைசி 5 வருஷம் படித்தும் கடைசி நேரத்தில் சரியான ரிவிஷன் பண்ணாமல் தோத்தவங்க இங்கே பல பேர். நான் சொல்லது புரிஞ்சுக்கோங்க, பல பேர் போயிடுவான், அவன் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் பெரிய ஆள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட்டு அதிகமாக எழுதி பார்க்காம அந்த டெஸ்ட்டு டெடிக்கேஷனாக எழுதி பார்க்காம நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க, நல்ல டேலண்டாக பதில் சொல்லுவீங்க, ஆனால் எக்ஸாமில் கிடைக்காது. அப்போ அதிகமான ப்ராக்டிஸு அந்த ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி ஃபீல்டில் நம்ம செஞ்சு பார்க்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னா நம்ம நாலேஜாக தெரியும். ஒரு கிளாஸ் ரூமில் அவனுக்கு தெரியாத க்வெஸ்சனுக்குலாம் நம்ம பதில் சொல்கிறோன்னு சந்தோஷமாக தெரியும். ஒருத்தர் பேசும்போது இவன் பிரில்லியன்ட் மாதிரி தெரியும், ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் க்வெஸ்சனில் தப்பு பண்ணுவோம், அதை அவன் சரி பண்ண மாட்டான். ஆகாறு அளவு இட்டித்தது ஆயினும் கேடு இல்லை போகாறு அகலா கடை. இந்த குரலுக்கு உங்களுக்கு தெரியும், செல்வம் வரக்கூடிய வழி வந்து குறைவாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, போகக்கூடிய வழி பெருசாக இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நிறைய படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிடுவான், அவனெல்லாம் உங்கள் கூட கம்பேர் பண்ணியே பார்க்காதீங்க. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். வலியறிதல்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை முழுசாக படிங்க. வினை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கிச் செயல், ஒழுவது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வாருக்கு செல்லாததியில். அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படிங்க, அது உங்களுடைய வலிமை என்னன்னு உங்களுக்கு உணர வைக்கும். அது ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்போம், மயிலிறகே ஏற்றிய வண்டியாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமானால் என்ன ஆகும், அச்சு முறிஞ்சிடும். அதே போல தான் நீ என்ன தான் பிரமாதமாக படி, சின்ன சின்ன தப்பாக செய்யும்போது ஒன்று சேரும்போது அது உனக்கே உன செய்யும், நுனிக்கம்பு ஏறினது போல் உயிருக்கு இறுதியாகிடும். இதுதான் என்னுடைய கருத்து.